என்ன ராஜகுரு, ஏதோ சொல்ல வந்ததை விட்டு விட்டு அமைதியாக உட்கார்ந்திருக்கிறீர்கள்? மன்னரிடம் ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? ராஜகுரு பதவியில் இருந்து விலகிக் கொள்ளலாம் என்றா? இல்லை இல்லை இல்லை. ஏதோ விண்ணப்பம் என்று சொன்னீரே, என்ன? இளவரசர் நல்ல தகுதி திறமையோடு நாட்டிற்கு திரும்பி இருக்கிறார். அவரை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது எனது ஆசை. நீண்ட வருடங்களுக்கு பிறகு ஒரு நல்ல யோசனை சொல்லியிருக்கிறீர். சரி, என்ன செய்யலாம்? ஒரு நல்ல பதவியை அவருக்கு தர வேண்டும். உங்களது காலத்திற்கு பின் அவர்தானே மன்னர். நீங்கள் எடுக்கும் முடிவு, அவரது ஆளுமை திறன், முடிவெடுக்கும் சமயோத அறிவு பற்றி அவருக்கு பயிற்சி தர வேண்டாமா? சரி, என்ன பதவி கொடுக்கலாம்? ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்து பார்க்கலாமே. ஏனென்றால் மக்களோடு தொடர்புடைய பதவி அமைச்சர் பதவிதானே. நல்ல யோசனைதான். அப்படியானால் பூபதியிடம் நீங்களே சென்று என்ன அமைச்சர் பதவி வேண்டும் என்று அவனிடம் கேட்டு என்னிடம் வந்து சொல்லுங்களேன். உத்தரவு அண்ணா. வாலிபனாய் வளர்ந்த பிறகு கூலி கேட்பான் உன் உயிரை, யமன் வந்து வீசுவான் பாசக்கயிறை. உனது உயிரை எடுக்க வந்த யமதூதன் உன் பிள்ளை. ருஷேந்திரா, விழித்துக்கொள். அமைச்சர் பதவியை என் மகன் பூபதிக்கு கொடுப்பதன் மூலம் என் உயிருக்கு ஆபத்து வருமா? பதவி என்பது பஞ்சு மெத்தையில் படுத்து உறங்கும் சுகமான பொறுப்பல்ல. அது முள் மெத்தையில் படுப்பது போன்ற கடினமான பொறுப்பு. இளவரசே, வெளிநாட்டில் படித்த நீங்கள் இப்படி சொல்லலாமா? பதவியில் இல்லாமலேயே என்னால் மக்களுக்கு நல்லது செய்ய முடியுமே. அதையே அரச பதவியில் இருந்து கொண்டு செய்தால் யாரும் கேள்வி கேட்க முடியாது அல்லவா? முடிவு செய்து விட்டீர்கள். ஒரு பேச்சிற்காக என்னிடம் கேட்கிறீர்கள் அல்லவா? புரிந்து கொண்டிருப்பீர்கள். சரி, என்ன பதவி தரப்போகிறீர்கள்? என்ன பதவி வேண்டும் என்று கேளுங்கள் இளவரசே. அதே பதவி உங்களுக்கு தருவதற்கு நான் ஏற்பாடு செய்து தருகிறேன். நிதித்துறை. அதையே தாருங்கள். கஜானாவை பாதுகாக்க தேசத்தின் வரவு செலவுகளை பார்க்கின்ற பதவி நிதி மந்திரி. அதற்கு நீண்ட அனுபவம் தேவை. அதனால் அந்த பதவி உங்களுக்கு வேண்டாம். ராஜகுருவே, இளவரசருக்கு நீதி பரிபாலன துறை கொடுத்தால் என்ன? வைத்தியர் சொல்வது போல் அதையே தாருங்கள். அதற்கு இதயம் இரும்பால் செய்திருக்க வேண்டும். இரும்பால் செய்யப்பட்டிருக்க வேண்டுமா? இங்கே குற்றம் செய்பவனுக்கு குறைந்தபட்ச தண்டனையே மரண தண்டனை தான். அதை உறுதி செய்வது நீதி பரிபாலனை துறைதான். இரக்க குணம் கொண்ட உங்களுக்கு அது சரிப்பட்டு வராது. அதனால் உங்கள் குணத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு துறையை கேளுங்களேன். சரி, கல்விக்கென்று ஏதேனும் துறை இருக்கிறதா? சமஸ்தானம் எந்த ஒரு கல்வி பாடசாலை நடத்தாத போது எதற்காக அதற்கு ஒரு துறை? ஒரு தேசத்தின் வளர்ச்சி அவர்களின் அறிவு வளர்ச்சியில் தான் இருக்கிறது. பிரிட்டிஷ் நாடு நமது அறியாமையை பயன்படுத்தி தான் இந்த சமஸ்தானத்தை இன்னும் அடிமையாக வைத்திருக்கிறது. நீங்கள் சொல்வதும் உண்மைதான். வேத பாடசாலையும் குருகூலங்களும் இங்கு நிறையவே உள்ளன. அங்கு நிறைய பேர் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கற்றுக்கொண்டிருப்பவர்கள் மக்களுக்கு புரியாத பாஷையில் கோவிலின் கருவறையில் கற்றுக்கொண்டிருப்பார்கள். அதனால் மக்களுக்கு என்ன பயன்? அது இளவரசே, நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று புரியவில்லை. சரியாக சொல்லுங்களேன். கல்விக்கூடங்கள் திறக்கப்பட வேண்டும். அதற்கான பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன். அதனால் நாட்டிற்கு என்ன பயன் இளவரசே? படிப்பதற்கு மாணவர்கள் இனி அரசாங்கத்திற்கு பணம் செலுத்த வேண்டும். அதோடு கட்டாய கல்வியையும் சட்டமாக அமல்படுத்த வேண்டும். நல்ல யோசனை, லாபகரமான யோசனையும் கூட. கல்வி என்பது அறிவுக்கண்ணை திறக்கும் திறவுகோல். அதை தகுதியுள்ளவர்கள் படித்தால் இந்த தேசம் உயரும். இளவரசி, நமது சமஸ்தானத்தில் 1000-க்கும் மேலான குருகுலங்கள் உள்ளன.
200 மேலான வேத பாடசாலைகளும் உள்ளன. அதை நடத்துவோர் இதை ஏற்பார்களா என்று கொஞ்சம் குழப்பமாகவே உள்ளது. அதை மூடிவிட்டுதான் நான் கல்விக்கூடங்களை திறக்கப் போகிறேன். அப்படி செய்தால் நமது சமஸ்தானத்திற்கு நிறைய எதிர்ப்புகள் வரும் இளவரசே. குருகுல கல்வியையும் வேத பாடங்களையும் நமது அரசாங்கத்தில் கல்விக்கூடங்களை அமைத்து அனைவருக்கும் கற்றுக் கொடுப்போம். பின்பு எப்படி எதிர்ப்பு வரும்? தாங்கள் சொல்வதும் சரிதான். சரி, உங்கள் விருப்பப்படியே செய்வோம். ராஜகுருவே, இளவரசரின் வேகத்துக்கு கொஞ்சம் கடிவாளம் போட வேண்டும். கன்றுக்குட்டி பயமறியுமா? எப்போது கடிவாளம் போட வேண்டும் என்று முடிவு செய்வது நாம் அல்ல, மன்னரும் அரசியாரும் தான். அதனால் இன்று முதல் இளவரசர் கல்வித்துறை அமைச்சர். வாருங்கள் இளவரசே. ராஜகுரு, நான் இந்த நாட்டின் வருங்கால சக்கரவர்த்தி. இளவரசே, நிகழ்காலத்தில் நல்ல அமைச்சராக இருந்தால் வருங்காலத்தில் சிறந்த சக்கரவர்த்தியாக ஆகலாம். வாருங்கள். மூங்கம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்ருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். இளவரசி, நீங்கள் போட்ட சட்டப்படி நமது சமஸ்தானத்தின் ஒப்புதல் பெற்ற பாடசாலைகள் 1000 திறந்தாகிவிட்டது. உங்களது உத்தரவின்படி காலை 6 மணி முதல் காலை 9 மணி வரை பாடசாலைகள் இயங்கும். 9 மணி முதல் 12 மணி வரை குழந்தைகள் விளையாட்டு நேரம். 12 மணி முதல் 3 மணி வரை குழந்தைகளுக்கு ஓய்வு. 3 மணி முதல் மாலை 6 மணி வரை மீண்டும் கல்வி கற்கும் நேரம். ஒவ்வொரு பாடசாலையிலும் 15 மாணவர்கள். இப்பொழுதே 15,000 மாணவர்கள் சேர்ந்தாகிவிட்டது. அரசு கஜானாவில் வெள்ளி காசுகள் மழையாக பெய்ய போகிறது. வருங்கால மன்னருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த மாபெரும் உன்னதமான திட்டத்திற்கு சம்மதம் தெரிவிக்கின்ற வகையில் என்னுடைய 2 பேர குழந்தைகளையும் அரசாங்க பாடசாலையிலே சேர்த்து கொள்ள விரும்புகிறேன் மன்னா. அமருங்கள், இனி அமருங்கள். அனைத்து குழந்தைகளும் நமது சமஸ்தானத்தின் ஒப்புதல் பெற்ற பாடசாலையில் தான் படிக்க வேண்டும். பேர குழந்தைகளே, மதிய உணவிற்கு நான் மதியம் வரும்பொழுது உங்களுக்கு உணவு கொண்டு வருகிறேன். அதற்கு அவசியம் இருக்காது. ஏனென்றால் படிக்கும் மாணவர்களுக்கு இன்றிலிருந்து இங்கேயே இலவசமாக உணவு வழங்கப்படும். படிக்கும் மாணவர்களுக்கு இன்றிலிருந்து இங்கேயே இலவசமாக உணவு வழங்கப்படும். இளவரசே, என்ன இது? இலவச உணவா? இதை பற்றி நீங்கள் என்னிடம் ஆலோசிக்கவே இல்லையே. 15,000 மாணவர்களுக்கு இலவச உணவு என்றால் இளவரசே, இதற்கான செலவை சமஸ்தானம் தானே ஏற்க வேண்டும். அது ஒத்து வராது இளவரசே. மாணவர்களிடம் கல்வி கற்றுக் கொடுப்பதற்காக நாம் பெறும் கட்டணத்தில் வரும் பணத்தில் தான் இந்த இலவச உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன். நமக்கு இதில் செலவில்லை. ஐயோ இளவரசே, நான் செலவை பற்றி பேசவில்லை. நமது சமஸ்தானத்தின் கஜானாவில் வரவை பற்றி பேசுகிறேன். வரவு உண்டு, அறிவு செல்வம், அதுவும் 16 செல்வங்களில் ஒரு செல்வம் தானே. வரும் சமுதாயம் அறிவு செல்வத்தை பெறுவர். அதன் மூலம் நமது சமஸ்தானத்திற்கு எத்தனையோ வழிகளில் வருமானம் உண்டு. வருங்காலத்தில் இது தொலைநோக்கு பார்வை ராஜகுருவே. ஐயோ இளவரசே. குருவே, பாடத்தை ஆரம்பிங்க. பூபதி,
நான் உங்களது மாணவனாக பேசவில்லை, மன்னன், வருங்கால மன்னனாக பேசுகிறேன். பாடத்தை ஆரம்பியுங்கள். உத்தரவு இளவரசே. பேர குழந்தைகளே, நன்றாக படிக்க வேண்டும். ஆரம்பியுங்கள். உத்தரவு. கல்வி பயில ஆரம்பிக்கும் முன் நாம் கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தாயை வணங்கித்தான் ஆரம்பிக்க வேண்டும். எங்கே நான் சொல்வதை போல் சொல்லுங்கள். ஓம் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தேர் பவது மே சதா. பத்மபத்ர விசாலாக்ஷி பத்மகேசரி வர்ணினி நித்யம் பத்மலயா தேவி. எழுந்தருங்கள். உங்களை யாருக்கு சேர்த்தது? என்ன தைரியம் இருந்தால் என் கண்முன்னே குழந்தைகளை அடிப்பீர்கள். இளவரசே, இந்த இரண்டு அற்பர்களும் யார் தெரியுமா? எனது வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரனின் பிள்ளைகள். என்ன தைரியம் இருந்தால் இங்கே வந்து படிப்பார்கள். நிறுத்து. நான் பாடசாலையை ஆரம்பித்தது அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காகத்தான். உங்களது குழந்தைகள் மட்டும் படிப்பதற்காக அல்ல. என்ன, என் பேர குழந்தைகளுடன் இந்த அடிமை நாய்கள் படிக்க வேண்டுமா? என் குலம் என்ன, இந்த அற்ப ஜென்மங்களின் குலம் என்ன? என்ன குலம், என்னையா குலம்? உன் போல் என் போல் இவர்களுக்கும் கை கால் மூக்கு, சந்தோஷம் சிரிப்பு வெறுப்பு வலி துக்கம் என்று எல்லா உணர்வுகளும் இருக்கிறது. நாமும் இவர்களும் ஒரே குலம், மனித குலம். இளவரசே, இந்த மாதிரி கீழ்த்தரமான எண்ணங்களை தான் நீங்கள் மேல்நாட்டிலே படித்தீர்களா? கீழ்த்தனமான எண்ணங்களா? அனைவரும் சமம் என்று நினைப்பது மிக 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 உயர்ந்த குணம். அறியாமை, இது நம்மிடம் இருக்கும் அறியாமை. இளவரசே, நமக்கென்று ஒரு வழக்கம் உள்ளது. இன்னார் தான் படிக்க வேண்டும் என்று. உங்களை போல் என்னை போல் உயர்ந்த குலத்தோர் தான் பதவி வகிக்க வேண்டும் என்று. இது வழக்கம், இதை மாற்ற வேண்டாம். நாங்கள் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டோம். இந்த தலைகணம், இந்த தலைகணத்தை பயன்படுத்திக் கொண்டுதான் வெள்ளைக்காரர்கள் நம்மை பிரித்து பந்தாடி கொண்டிருக்கிறார்கள். அது இனி ஒருபோதும் நடக்காது, நடக்கவும் விடமாட்டேன். அனைத்து குழந்தைகளும் இனிமேல் இங்குதான் படிப்பார்கள். அது உங்களுடைய முடிவு, உங்களுடைய ஆசை. என்னுடைய முடிவு, என்னுடைய ஆசை அதுவல்ல. நான் என் பேர குழந்தைகளை அழைத்துக் கொண்டு செல்கிறேன். நீ யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய் தெரியுமா? தெரியும், தெரியும். மகன், மன்னரின் மகனிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். முடிவெடுக்கும் உரிமை உங்களுக்கு கிடையாது. இளவரசே, இளவரசே, தவறு செய்தது நீங்கள். இதில் வாளை எடுத்தால் என்ன அர்த்தம்? இது தவறான திட்டம். நான் சரியாக முடிவெடுத்திருக்க வேண்டும். என் மீதும் தவறு இருக்கிறது. நான் மன்னரிடம் கூறி இத்திட்டத்தை இன்றோடு ரத்து செய்ய பார்க்கிறேன். நீர் உமது பேர குழந்தைகளை அழைத்துக் கொண்டு செல். எல்லா குழந்தைகளும் இங்குதான் படிக்க வேண்டும். இது என்னுடைய கட்டளை. என் கட்டளையை மீறினால்
மீறுவோர் வாழ்நாள் முழுவதும் சிறையில் தான் இருப்பார்கள். வா! இங்கே வாருங்கள், உட்கார். குருவே வாருங்கள், பாடத்தை நடத்துங்கள். சரஸ்வதி சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவது மே சதா பத்மபத்ர விசாலாக்ஷி பத்மகேசரி வர்ணினி. ராணி மங்களேஸ்வரி சாம்ராஜ்யத்தின் ஒப்பற்ற மன்னருக்கு என் பணிவான வணக்கங்கள். என்ன கஜேந்திரவர்மா, பாடசாலையில் மாணவர்கள் குவிந்து கொண்டிருக்கிறார்களாமே. விமர்சனங்களும் குவிந்து கொண்டுதான் இருக்கிறது. அரசுக்கு எதிராக விமர்சனம் என்பது மன்னிக்க முடியாத குற்றம். நான் சொல்வது, மக்கள் அரசுக்கு எதிராக விமர்சனம் செய்யவில்லை. பாடசாலையில் நடக்கும் சில நடவடிக்கைகளை மக்கள் வெறுக்கிறார்கள். சமஸ்தானத்து கஜானாவிற்கு வருமானம் வருகிறது. மக்களை பற்றி நீ கவலைப்படாதே. ஒரு வழியில் வருமானம் வருகிறது, இன்னொரு வழியில் வருமானம் கஜானாவை விட்டு போகிறதே. என்ன சொல்கிறாய்? பாடசாலையில் இலவசமாக உணவு போடப்படுகிறது, அதற்குரிய செலவு பாடசாலையின் வருமானத்திலிருந்து தானே செய்யப்படுகிறது. இலவசமாகவா? இது பற்றி என்னிடம் யாரும் ஆலோசிக்கவில்லையே. பல விஷயங்கள், பல விஷயங்களை உங்களது கொள்கை கோட்பாடுகளை மீறிக்கொண்டே இருக்கிறார் இளவரசர். அவரை கட்டுப்படுத்துவது நல்லது. மன்னிக்க வேண்டாம், மன்னிக்க வேண்டாம் மன்னா. நமது அரசு குடும்பம் அழிவதற்கு இளவரசர் காரணமாக இருப்பார் என்பது வாக்கு. இது எனக்கு மட்டும் தெரிந்த விஷயம், உனக்கு எப்படி தெரியும்? சித்தனோடு நீங்கள் நடத்திய ரகசிய பேச்சுவார்த்தை எனக்கு எப்படி தெரியும் என்று நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. மன்னா, உங்களுடைய உத்தரவுப்படி அந்த அகோரியை சுடுகாட்டில் எரித்த வேளையில் எரியும் சிதையிலிருந்து அந்த அகோரியின் கை வெளியே வந்தது. சித்தனின் வாக்கு, சிவனின் வாக்கு, அருள் வாக்கு, எங்கே அது நடந்து விடுமோ என்று பயமாக இருக்கிறது மகாராஜா. இளவரசனால் எனக்கும் எனது மனைவிக்கும் அழிவு ஏற்படும் என்றால் அது இந்த அரச பதவியை கைப்பற்றுவதற்காகத்தானே இருக்க முடியும். அதை நானே விட்டுக் கொடுத்து விட்டு போகிறேன். எனது மகன் தானே, அனுபவித்து விட்டு போகட்டும். மன்னா,
மன்னர் மன்னா, ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். என்னை மன்னிக்க வேண்டும். அந்த அகோரி உங்களிடத்தில் உங்களை அழிக்கும் ஆயுதமாகத்தான் இளவரசர் பயன்படுத்தப்படுவார் என்று சொன்னார். அப்படி என்றால் இளவரசர் என்கிற அந்த ஆயுதத்தை ஏவிவிடும் மர்ம நபர் யார்? அதுதான் எனக்கும் புரியவில்லை. அது யாராக இருக்க முடியும்? யாராக இருக்க முடியும்? எனது மகனை எனக்கு எதிராக தூண்டிவிடும் அந்த சக்தி யார்? யாராக இருக்க முடியும்? அரசே, இந்த பாடசாலை தான் நமது அரச குடும்பம் அழிவதற்கு முதல் படி என்று நான் கருதுகிறேன். அப்படி என்றால் உனக்கு முழு அதிகாரம் தருகிறேன். பாடசாலைகளால் இந்த குடும்பத்திற்கு துன்பம் வரும் என்றால் அழித்துவிடு, முடித்தால் எரித்துவிடு. போ, உடனே போ. உத்தரவு மகாராஜா. அந்த பரமாத்மாவின் படைப்பில் நாம் அனைவரும் சமம். நான் மேலோர், நீங்கள் கீழோர் என்ற வித்தியாசமே இல்லை. பஞ்சபூதங்கள் என்றால் நீர், நிலம், ஆகாயம், நெருப்பு, காற்று. புரிந்ததா? இங்கே பஞ்சபூதங்கள் என்னென்னவென்று எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள். போங்கள். எவராவது இங்கு வந்தீர்கள்? தலை துண்டாகினேன். தைரியம் இருந்தால் என்னோடு மோதுங்கள். வேண்டாம் தளபதி, வேண்டாம், வேண்டாம். விடு, விடு என்னை, விடு என்னை. எனது சட்டத்தை மீற உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? கட்டுப்பாடுகளும் வழக்குகளும் மீறப்படும் பொழுது சட்டங்கள் உடைக்கப்படுவதில் தவறே இல்லை. அவரசரே, நமது கலாச்சாரம் வேறு, நீங்கள் படித்து வந்த மேலை நாட்டு கலாச்சாரம் வேறு. பாருங்கள், ரசியுங்கள். இரண்டு கலாச்சாரத்திற்கும் பாலம் கட்ட நினைக்காதீர்கள். இங்கு நமது சமஸ்தானத்தின் கொள்கைகளை புரிந்து கொள்ளுங்கள். நான் புரிய வைத்தால் உங்களது உடல் நலம் குறைந்துவிடும். பாருங்கள் கேசவா.
இந்த சமஸ்தானத்தின் இளவரசன், வருங்கால மன்னன் என்று ஒரே தகுதி இருப்பதனால்தான் யாருடைய அனுமதியும் என்று உன்னை உன்னிடத்தில் சந்திக்க முடிகிறது. பரமாத்மாவான உன்னையே பார்ப்பதற்கு செல்வாக்கு தேவைப்படுகிறது. நீ படைக்கின்ற பொழுது பரிசுத்தமான ஜீவன்களை தான் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் படைக்கிறாய். பிறந்த பிறகு அவன் கீழானவன், அவன் மேலானவன் என்று இந்த பூமியில் பிரிக்கப்படுகிறதே, இதற்கு என்ன தீர்வு? ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத சமஸ்தானமாக மாற்ற ஆசைப்பட்டது எனது குற்றமா? எனது லட்சியங்களை நிறைவேற்ற முடியாத எனக்கு எதற்காக இந்த உயிர்? ஏன் கோவிலுக்குள் வந்து பாடவில்லை? நாங்கெல்லாம் கோவிலுக்குள்ள வரக்கூடாது இளவரசே. ஏன்?
அப்படி என்றால் கோவிலுக்குள் கருவறை உள் நின்று பாடும் சமஸ்கிருத பாடலை நீ எப்படி பாடினாய்? தெரிஞ்சதுனால பாடின இளவரசே, தெரியாம பாடிட்ட, என்ன மன்னிச்சிருங்க இளவரசே. நில்! நிமிர்ந்து பார், என்னை நிமிர்ந்து பார். நாங்கள் குனிந்தால் தான் நீங்கள் நிமிர்ந்து பார்ப்பீர்களோ? அப்படி எல்லாம் இல்லை. பார்வை நிமிர்ந்தே இருக்க வேண்டும். பார்வை நிமிர்ந்தே இருக்க வேண்டும். சரி, நீ தெரியாமல் பாடியதாகவே இருக்கட்டும். நீ தெரியாமல் பாடிய பாடலை நீ தெரியாமல் பாட எங்கிருந்து கற்றுக்கொண்டாய்? பாடசாலையில். பார்வை நிமிர்ந்தே இருக்க வேண்டும். சரி, நீ தெரியாமல் பாடியதாகவே இருக்கட்டும். நீ தெரியாமல் பாடிய பாடலை நீ தெரியாமல் பாட எங்கிருந்து கற்றுக்கொண்டாய்? பாடசாலையில். எந்த பாடசாலையில் கற்றுக் கொடுத்தார்கள்? அங்கேயும் பாடசாலை வாசலை தாண்டி இருக்க முடியாதே. இல்லை இளவரசே. உன் பெயர் என்ன? காதம்பரி. அழகான பெயர். அந்த பெயரின் அர்த்தம் உனக்கு தெரியுமா? சிவன் கழுத்தில் இருக்கிற மாலைக்கு பெயர் தான் காதம்பரி. சரியாக சொன்னாய். சரி, நீ பாடிய சமஸ்கிருத பாடலுக்கு அர்த்தம் தெரியுமா? தெரியும் இளவரசே. தெரியாம பாடிட்ட இளவரசே. உனக்கு வேதம் கற்றுக் கொடுத்தது யார்? ரெண்டு பேர் இளவரசே. இரண்டு பேரா? ஒருத்தர் கத்து கொடுத்தாரு, இன்னொருத்தர் கத்துக்க வச்சாரு. உனது குருவின் பெயர் என்ன? பரமேஸ்வர பண்டிதர் இளவரசே. பரமேஸ்வர பண்டிதர், நீ செய்தது தவறு. அதனால் நாளை காலை பணியாளர் மண்டபத்திற்கு வந்துவிட வேண்டும். உனக்கு என்ன தண்டனை என்று அங்கே அறிவிக்கப்படும். சரிங்க இளவரசே. அதுவரை நீ யாரிடமும் இதை பற்றி பேசக்கூடாது. இங்க தனியா நின்றுட்டு இருந்தா நான் யார்கிட்ட பேச முடியும்? Please come. You have been ordered by the samasthanam to work in the samasthanam as laborers. You have to work as long as we want you to work. And your wages is one kasu for only one masam. And anybody not working, I am watching, I am catching, punishment confirmed. ஐயா என்ன சொல்றீங்கன்னு ஒண்ணுமே புரியலீங்க. Indecent, uneducated, ugly people. இளங்கண்ணன். இளங்கண்ணனோட அப்பா அழகு கண்ணன். கண்ணனை இதை விட யாரும் கேவலப்படுத்த முடியாது. டிரான்ஸ்லேட். உங்களை எல்லாம் சமஸ்தானத்துல வேலைக்கு வர சொல்லிருக்காங்க. நீங்க எல்லாம் நாங்க எவ்வளவு நேரம் வேலை செய்ய சொல்றோமோ அவ்வளவு நேரம் வேலை செய்யணும். எவனாவது வேலை செய்யாம போனீங்கன்னு வச்சுக்கீங்க, ஐயா சிங்கம் என்ன பண்ணுவாருன்னு தெரியாதே. அழகு கண்ணன்.
ஐயா உண்மையை தானையா சொன்னேன்? அதே தேஜஸ், அதே கம்பீரம். நீங்க சிங்கம் ஐயா. அழகு கண்ணன், நாளையில இருந்து இளைஞனை வரவானு சொல்லிடு. ஐயா சொல்லிடுறேன் ஐயா. நல்ல அப்ப கூப்பிடு வேலுச்சாமி. என்ன ஒரு முகம்! ஆமாங்க ஐயா, நான் வீதியில நடந்து போனா எல்லாரும் என் மேல கண்ணை போட்டுறாங்க. இப்படி ஒரு முகம் இருந்தா கண்ணை புடுங்கிதான் போடுவாங்க. பா பா கூப்பியா. ராமையா 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 ராமையா. ஆமாயா, அதுதான் என் பேரு. அழகு சொட்டுது. ஐயா வணக்கங்க. ஐயா இஃப் மை மெமரி சர்வ்ஸ் மீ அக்கார்டிங்லி I have seen you somewhere. அது என் பேர் இல்லங்க ஐயா, என் பேர் சிவம். பாடசாலையில கூட குதிரைக்கு பின்னாடியே ஓடி வந்தமே. நீங்க எங்கயா ஓடி வந்தீங்க? எல்லத்தானோ ஓட வச்சீங்க. போயா? சரிங்க ஐயா. போ போ போ. வேற எதனா இருக்கா ஐயா? அவ்வளவுதான் ஐயா. அவ்வளவுதானா? அப்பா ஐயா ஐயா. அதே குரல், மீண்டும் அதே குரல். ஆமா வா, இளவரசர் வந்திருக்காரு. எங்க இன்னும் காணுமேனு பார்த்தேன், வந்துட்டியா? வா. ஆனா அதுல உன் பேர் இல்லையே இல்லையே இல்லையே. இளவரசர் தான் என்ன வர சொன்னாரு. ஏய், யூ மீன் டு சே தி ஐனஸ் ஹஸ் கம் அண்ட் டெல் யூ டு கம் பர்சனலி? அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவர்தான் வர சொன்னாரு. குடிசையில மல்லாக்கப்பட்டு தூங்கிட்டு இருக்கும் போது காது வழியா கனவு வந்து மூளைக்குள்ள உதிச்சு இருக்கும். இளவரசர் அதுல வந்து காரம்பரி வா வா அப்படின்னு கூப்பிட்டாரா? அதனாலதான் வந்திருக்கியா? அதெல்லாம் இல்ல, போ. நீங்க வேணா இளவரசர் கேட்டு பாருங்க, அவர்தான் வர சொன்னாரு. நீங்க பெரிய இளவரசி, நான் போய் இளவரசர் கிட்ட இளவரசி காலம்புரிய வர சொன்னீங்களா கேக்கணுமா? அதெல்லாம் கிடையாது, போ. போன்னு சொல்றேன்ல, அப்புறம் நான் இங்கேயே மயில் மாதிரி நின்னுகிட்டு இருக்கேன். போ போ, காது கேக்கலையா? போன்னு சொல்றேன்ல. பரஞ்சோதி, எங்க குரலை காணுமேனு பார்த்தேன், கேட்டுடுச்சு. ஐனஸ் கமிங், ஐனஸ் கமிங், ஐனஸ் கமிங், ஐனஸ் ஐனஸ். வாங்க இளவரசே, வாங்க வாங்க இளவரசே, வாங்க 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 இளவரசே, வாங்க. சூரியன் இது வரைக்கும் பிரகாசமா இருந்துச்சு, நீங்க வந்த உடனே மங்கிடுச்சு. ஏன்னா நீங்க சூரியன் விட பிரகாசமா இருக்கீங்கல்ல. வாங்க ஐனஸ், வாங்க வாங்க ஐனஸ், வாங்க வாங்க. வண்டி போடு, வண்டி போடு. அந்த பொண்ணுக்கு என்ன வேலை கொடுக்கறதுன்னு சொல்லிட்டீங்கன்னா? அந்த பெண்ணை எதற்காக வர சொன்னேன் தெரியுமா? சொன்னா தெரிஞ்சு போயில வரசே. அதை பற்றி பிறகு சொல்கிறேன்.
முதலில் அவளை அங்கே சென்று நிற்க சொல். எங்கே போய் நிற்க சொல்ல வேண்டும் இளவரசே? அற்புதம்,